தமிழ் சைவ மக்களினுடைய மத உணர்வுகளை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய வகையில் சிவராத்திரி தினத்தன்று வடுக்கனாறு மலையில் ஏற்பட்ட விடயங்கள் எடுத்து காட்டுகின்றது. அங்கு புத்த பிக்குகள் போலீஸாரினதும் எஸ்டிஎஃப் போலீஸாரதும் விசேட அதிரடிப்படையினரதும் உதவிகளுடன் அந்த சிவராத்திரி விழாவை விரதத்தை முழுமையாக அவர்கள் சீர்குலைத்திருக்கிறார்கள். அடாவடித்தனம் புரிந்திருக்கிறார்கள். பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் யார் எந்த ஒரு குடிமகனும் தான் விரும்பிய மதத்தை தொடரவும் தான் விரும்பிய மதத்தை வழிபடவும் அவருக்கு முழுமையான உரித்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் வடக்குநாறு மலையை பொறுத்தவரையில் வவுனியா நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அங்கு சைவ மக்கள் செல்லலாம் என்பதும் அவர்கள் வழிபாடுகளில் கலந்து கொள்ளலாம் என்பதும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. அவ்வாறான ஆணைகள் இருந்த பொழுதும் கூட போலீஸார் மிகவும் அடாவடித்தன முறையில் இரவில் அவர்கள் கோயிலில் நிற்கக்கூடாது, சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது என்பது என்று கூறுவது மிக மோசமான ஒரு செயற்பாடாகும். சிவராத்திரி என்பது இலங்கை அரசாங்கம் அதனை தமிழ் சைவ மக்களினுடைய ஒரு முக்கியமான தினமாக ஏற்றுக்கொண்டு விடுமுறை கூட விட்டிருக்கிறார்கள். அப்படியான தினத்தில் சிவன் ராத்திரி என்பது இரவு முழுக்க சிவனுக்கு விரதம் இருந்து சிவனை தரிசித்து மக்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பதுதான் அதன் அருளை பெற்றுக்கொள்வது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. ஆகவே இரவு தங்கக்கூடாது என்று சொல்வதும் மக்கள் வெளியேற வேண்டும் என்பதும் அவர்களை அடித்து உதைப்பதும் அடாவடித்தனம் செய்வதும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். அது மாத்திரமல்லாமல் இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பெருமளவில் இந்திய சுற்றுலா பிரயாணிகள் அதிலும் கூட 90% மேலே இந்து சமயத்தை சேர்ந்த சுற்றுலா பிரயாணிகள் தான் இங்கே கூடுதலாக வருகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இங்கே வரக்கூடிய ஏனைய சுற்றுலா பிரயாணிகளும் இங்கே இருக்கக்கூடிய புராதன சின்னங்களை பார்ப்பதற்கும் அதனுடைய கடந்த காலங்களை பற்றி அறிவதற்குமாகவே இங்கே வருகின்றார்கள். ஆனால் புத்த பிக்குமார் இங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் புராதன சின்னங்களை அடித்து ஒழித்து அங்கு புதிய புத்த கோயில்களை உருவாக்குவது, அதனூடாக சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவது என்ற ஒரு செயற்பாட்டில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலை தொடருமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகளினுடைய விகிதமும் குறைவடைவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. மிக மோசமான வங்குரோத்துத்தனமான சூழ்நிலைக்கு இலங்கை அரசாங்கம் போனதற்கு மூல காரணமே இங்கு ஏற்பட்ட இன முறுகலும் போராட்டமும் லட்சக்கணக்கான உயிரிழப்புகளும் தான் இந்த வங்குரோத்துத்தனம் போனதற்கு மூல காரணம். ஆனால் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கம் மத ரீதியாகவும் தமிழர்களை துன்புறுத்தி அவர்களுடைய வழிபாட்டுக்கு இடம் கொடுக்காமல் மேலும் இந்த துன்புறுத்தல்கள் தொடருமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கைக்கான சுற்றுலா பிரயாணிகளுடைய வரிவை குறைவது மாத்திரமல்ல அதற்கெதிராக நாங்கள் செயற்பட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கம் அந்த புராதன சின்னங்களை அழித்தொழித்து தமிழ் மக்களினுடைய மத நம்பிக்கைகளை அழித்தொழித்து செயற்படுகிறது என்பதை உலகத்துக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அந்த விடயங்கள் என்பது இலங்கைக்கு இன்னும் ஒரு கால் நிச்சயமாக ஒரு மிக மோசமான ஒரு அந்நிய செலவான இழப்பை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை தான் உருவாக்கும் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் தமிழ் மக்களுடைய உணர்வோடு விளையாடுவது, அவர்களது மத நம்பிக்கைகளுடன் விளையாடுவது என்பதற்கு அப்பால் துன்புறுத்துவது, அவர்களை கைது செய்வது, இந்த அடாவடித்தனமான அநாகரிகமான அனைத்து செயற்பாடுகளையும் அரசாங்கம் நிறுத்த வேண்டும். அவற்றை நிறுத்தாமல் இந்த இன நல்லிணக்கம் பற்றி பேசுவது அர்த்தமற்றதும் வரும் ஒரு வாய் சொல்லாகவே அது இருக்கும். ஆகவே ஒரு தேர்தல் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் ஒரு பக்கத்தில் நல்லிணக்கத்தை பேசிக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் பௌத்த பிக்குகளையும் போலீஸாரையும் இராணுவத்தினரையும் தூண்டிவிட்டு இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக அரசாங்கத்திற்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இழுவை மடி தொழில் என்பது ட்ரோலர்களுடைய ஒரு அந்த பொட்டம் ரோலிங் என்று சொன்ன விடயம் முழு இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட விடயமாக இருக்கின்ற பொழுதும் தமிழ்நாட்டில் இன்னும் 3000-4000 மேற்பட்ட ட்ரோலர்ஸ் இந்த இழுவை மடி தொழில் செய்யக்கூடிய ட்ரோலர்ஸ் என்பது இன்னும் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது பயன்பாட்டில் தொடர்ந்து இருப்பது தான் இன்றைய பிரச்சனைகளுக்கு வட இந்தியாவிலும் இலங்கையிலும் ஏற்கக்கூடிய
மீன்பிடி பிரச்சனையாகவும் மாறியிருக்கிறது. மிக நீண்ட காலமாக இந்த இழுவமடை தொழில் இந்த பிரச்சனை இந்த இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இலங்கையில் தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் தமிழகத்தில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் அதே சமயம் தமிழகத்தில் சில அங்கிருக்கக்கூடிய மீனவர்களின் ஒரு பகுதியினர் கூட ட்ரோலர்ஸ் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அது அவர்களது வலைகளை வெட்டுகின்றது, துண்டாடுகின்றது, அவர்களது மீன்பிடிக்கு அது குந்தகமாக இருக்கிறது என்ற போராட்டங்கள் கூட தமிழகத்தின் சில பகுதிகளில் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்று காலையும் கூட நெடுந்தீவு பக்கத்தில் 3 ட்ரோலர்ஸும் 22 மீனவர்களும் இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கையினுடைய கடற்படையினர் கைது செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்திய கடற்பகுதிக்குள் அது பாக்கநீர்ணையாகவோ அல்லது மன்னார் வளைகுடாகவோ இருக்கலாம், இந்திய கடற்பகுதிக்குள் இவர்கள் இழுவை மடி காரணமாக முற்றுமுழுதாக மீன் இனம் என்பது அழிந்தொழிந்து விட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவேதான் அவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடலுக்குள் பிரவேசிக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது பருத்தித்துறை எங்களது வடமராட்சி பக்கமாக இருக்கலாம், பருத்தித்துறை பக்கமாக இருக்கலாம், அல்லது நெடுந்தீவை அண்டிய பிரதேசங்களாக இருக்கலாம். இங்கெல்லாம் அவர்கள் மீன்பிடிக்க வருவதற்கான முக்கியமான காரணமே தமது கடல் எல்லைக்குள் மீன் வளத்தை அவர்களே இல்லாமல் செய்துவிட்டார்கள். ஆகவே இப்பொழுது இலங்கை கடல் எல்லைக்குள்ளும் அதனை இல்லாமல் செய்வதென்பதை ஏற்புடைய விடயமில்லை. ஆனால் இவையெல்லாம் தொடர்ந்து பல வருஷங்களாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட இலங்கை அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ உரிய முறையில் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இதற்கு ஒரு முழுமையான தீர்வை காணாமல் இழுத்து கொண்டு போவது என்பதும் வந்து ஒரு ஏற்புடைய விஷயமாக இல்லை. இலங்கை கடலுக்குள்ளும் மீன்வளம் அழிக்கப்பட்ட பின்புதான் இவர்கள் பேசப்போகிறார்களா என்ற கேள்வி நிச்சயமாக இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இருதரப்பிலும் இரு பக்கத்திலும் இருக்கக்கூடிய மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களது வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஆகவே இந்தியாவும் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, இலங்கையிலும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போவதாக இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கைதுகள் என்பதும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பதும் நிச்சயமாக ஆரோக்கியமான சூழலை உருவாக்காது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில் இரண்டு தரப்பும் இலங்கையினுடைய மீன்வளத்துறை கடல் தொழில் அமைச்சராக இருப்பவர் ஒரு தமிழராக டாக்டர் சேவானந்தா இருக்கிறார். ஆகவே அவருக்கு நிச்சயமாக இந்திய அரசாங்கத்துடன் பேசுவதற்கான முழு உரித்தும் அவருக்கு இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியவர் இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர், அதற்கு மேலாக இலங்கை ஜனாதிபதி இருக்கின்றார். ஆகவே இவர்கள் இதற்கு ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கின்றது. இல்லாமல் தொடர்ந்தும் கைதுகளை செய்வதும் தொடர்ந்தும் ரோல்களை நாங்கள் மறுத்து பறித்து வைத்திருப்பது என்பதும் கூட அது இந்த மீனவர்களுக்கும் இந்திய தரப்பில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளையும் அது மிக மோசமாக பாதித்து கொண்டு செல்லும். ஆகவே பேச்சுவார்த்தைகள் என்பது மிக மிக அவசியம். விரைவான பேச்சுவார்த்தைகளினூடாக இந்த மீனவ மக்களினுடைய இந்த பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர், அதற்கு முன்பாக பாதுகாப்பு செயலாளராக நீண்ட காலம் கடமையாற்றியவர். தனது காலத்தில் தான் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று மாறுதட்டி கொள்பவர். அவர் தானேன் தன்னை ஜனாதிபதி பதவியிலிருந்து விரட்டிய தொடர்பாக அதற்கு ஏற்படுத்தப்பட்ட சதித்திட்டங்கள் என்ற அடிப்படையில் அண்மையில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதில் முக்கியமாக அவர் கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக தான் செயற்பட்டார் என்ற ஒரு விடயத்தை அவர் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பாணியை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய கருத்தின்படி தமிழ் முஸ்லீம் மக்கள் வெளிநாட்டு துணையுடன் அறகலைய போராட்டத்தை நடாத்தியது போன்றும் அதனால்தான் தான் விரட்டப்பட்டது போன்றதுமான ஒரு கருத்தை தான் அவர் தனது புத்தகத்தில் வெளியிட்டிருக்கின்றார். ஒன்று, அவர் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக அவர் செயற்பட்டிருக்கிறார் என்பதும், அது மாத்திரமல்லாமல் ஒரு சிங்கள பௌத்தத்தை காப்பாற்றுவதுதான் தனது
வேலை திட்டம் என்று சொன்ன அடிப்படையில் தான் செயற்பட்டது என்ற விடயத்தையும் அவர் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டிருப்பதை எங்களால் காண முடிகின்றது. மொத்தத்தில் அவரை பொறுத்தவரையில் அவர் சிங்கள பௌத்த மக்களினுடைய ஜனாதிபதியாகவும் காப்பாளனாகவும் தான் அவர் இருந்ததாகத்தான் அவரே கூட முற்படுகின்றார். ஆகவே அவ்வாறானவர் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்க தகுதியானவரா என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவதாக அதாவது தமிழ் முஸ்லீம் மக்கள் எந்த வகையிலும் அவரை விரட்ட வேண்டும் என்று சொன்ன தேவை நிச்சயமாக இல்லை. சிங்கள மக்கள் தான் அவரது பொருளாதார கொள்கைகளும் அவரது விவசாயம் தொடர்பாக அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளும் உரத்துக்கு அவர் இறக்குமதிக்கு எதிராக அவர் செயற்பட்டதும் போன்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் தான் அவரை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு சிங்கள மக்களை தூண்டியது என்பதை முதல் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சிங்கள மக்கள் தனக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இனிமேலும் சொல்வது அர்த்தமற்றதும் வேடிக்கையான விடயமாக இருக்கும். அவை முக்கியமாக உங்களுக்கு நீதிமன்றமே தீர்ப்படைத்திருக்கின்றது. இந்த பொருளாதார வங்குரோத்துத்தனங்களுக்கு முன்னர் இருந்த அரசாங்கம், கோத்தபாய ஜனாதிபதியாக இருந்த பொழுது இருந்த அரசாங்கம் தான் அதுக்கு மூல காரணம் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை ஆராய்வதை விட்டுவிட்டு இன்னும் இனத்துவோஷங்களை தூண்டக்கூடிய வகையில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எதிராக பேசுவதென்பது அவரது அடிப்படையில் அவர் ஒரு மிக மோசமான சிங்கள பௌத்த இனவாதி என்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டுகிறதே தவிர அவர் இந்த நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒருவர் என்பதை அதை காட்டவில்லை, நிச்சயமாக காட்டவில்லை. ஆகவே அந்த வகையில் அவர் கொண்டு வந்த புத்தகம் என்பது அவரது நெஞ்சத்தில் இருக்கத்தக்க வெறுக்கத்தக்க விஷயங்களை வெளியில் கொண்டு வர உதவியதை தவிர அதில் உண்மைத்தன்மைகள் எதுவும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. வெளிநாடுகள் சதி செய்ததாக அப்படின்னு சொன்னால் அவர் திட்டவட்டமாக ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் சொல்ல வேண்டும் எந்த நாடு தனக்கு எதிராக செயற்பட்டது சதி செய்தது என்பதை அவர் சொல்ல வேண்டும். ஆகவே அதுக்கு எந்த விதத்திலும் பெயர் குறிப்பிடாமல் ஒரு பொதுவாக வெளிநாட்டு துணையுடன் தமிழ் முஸ்லீம் மக்கள் தனக்கு எதிராக செயற்பட்டார்கள் என்று கூறுவது அர்த்தமற்றதும் வேடிக்கையமான விடயமாகும். நிச்சயமாக இது அவரது என்னென்னு சொல்ல அவரது இயல்பை அல்லது அவரது ஒரு 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 வறுமைத்தனமான ஒரு இன்டெல் ஒரு அதைத்தான் அதை காட்டுகின்றது. அவருக்கு எந்த விதமான ஒரு ஒரு என்னென்னு சொல்லி சொல்கிறது சரியான சிந்தனையின் வறுமையைத்தான் அது காட்டுகிறதே தவிர அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று நான் நம்பவில்லை. அவருக்கு தெரிந்த வழியில் அவர் ஏதோ தனது உள்கிடக்கைகளை வெளிக்கொட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புத்தகமாக தான் அது தோன்றுகின்றது. நீதிமன்றம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு கோத்தபாய அரசாங்கமும் அதற்கு முன்னர் இருந்தவர்கள் காரணம் என்று அவர் அதை கோத்தபாய அரசாங்கத்தை முழுமையாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் என்பது ஒரு விடயம். அது மாத்திரமில்லாமல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவ்வாறான புத்தகம் என்பது மீண்டும் ஒரு சிங்கள பௌத்த இனவாதத்தை தூண்டுவதற்கான ஒரு முயற்சியாகவும் அதனை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியாகவும் தான் எனக்கு படுகின்றது. ஆகவே ஏனென்று சொல்லி சொன்னால் இல்லாத விஷயங்களை அவர் இன்று வெளியில் கொண்டு வந்திருப்பது என்பது அவர் ஒரு சொல்லுவார்கள் ஒரு நேக்கட்டாக ஒரு நிர்வாணத்தனமாக தமிழ் முஸ்லீம் எதிர்ப்பு வாதத்தை முன்னிறுத்துவதுதான் அவரது அவரது புத்தகத்தில் வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகவே வரக்கூடிய தேர்தல் நிச்சயமாக மக்கள் இன்று என்ன நடக்கிறது என்பதை சிங்கள மக்கள் புரிந்திருக்கிறார்கள். சிங்கள மக்களுடைய அறகலைய போராட்டம் என்பது நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியை வெளிப்படையாக வெளிவிடத்தை காட்டியிருக்கின்றது. மிக பெருமளவில் சிங்கள மக்கள் கோத்தபாய குடும்பத்திற்கு எதிராகவே திரும்பியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் சிங்கள மக்கள் வரக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய விடயம். ஆகவே அவற்றை உணராமல் தொடர்ந்தும் ஒரு இனவாதத்தை கக்குவது என்பது நிச்சயமாக இந்த நாட்டுக்கு உகந்ததல்ல.